ఉపవీతి నముర్ధ్వపుండ్రవంతం సర్జగ పుణ్యఫలం తదండహస్తం శరణాగత స్వార్థమానమీడే శిఖజా శఖరిణం పతిం యతీనా అస్మద్గురు పరంపరాయే నమః. ஓ சம்யா மோக்ஷ க்ளுப்தி அதிகரணம். இந்த அதிகரணத்துல நேத்திய சொன்னோம் சமஷ்டி சிருஷ்டியினுடைய விசேஷங்கள் எல்லாம் சாதிச்சுட்டு இனிமே வெஷ்டி சிருஷ்டிக்கு கர்த்தா யார் அப்படின்னு சொல்லணும். அதுக்கோசரம் இந்த அதிகரணமானது பிரவர்த்திக்கிறது. இதுல வெஷ்டி சிருஷ்டிக்கு கர்த்தா ஹிரண்யகர்ப்பன் தான் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயமா இருக்கு. ஜீவன் அப்படின்னு சொல்லலாம், ஆனால் ஜீவன் சொல்றதை காட்டிலும் ஹிரண்ய கர்ப்பன் சொன்னாக்க அதுக்கு ஒரு படி மேல. ஏன்னா முதல் ஜீவன் அவன்தானே, முதல் ஜீவன் அவன்தான், சமஷ்டி புருஷன்னே அவனுக்கு பேரு. அதனால அவன் தான் இருக்கட்டுமே அப்படின்னு ஆக்ஷேபிச்சு அதற்கு பதில் சொல்லப்படுவாரு. இப்ப ஸ்ரீ சூக்தியை சேவிக்கலாம். நேற்றையே பொதுவா பூர்வபக்ஷம் என்ன சித்தாந்தம் என்னன்னு சங்கிரகமா பார்த்தோம். இப்போ வேதாந்த தீப ஸ்ரீசு சம்யாமோத்யக்ளப்திஸ்து த்ருவத்குர்வத உபதேசாத் அப்படின்னு சூத்திரம். இது சித்தாந்த சூத்திரம். கிம் பிரபஞ்ச வியஷ்டி சிருஷ்டி ஜீவபூத சதுர்முகாத் உத காத்து பரமாத்மனையே சந்தையா. இந்த பிரபஞ்ச வியஷ்டி சிருஷ்டி, பிரபஞ்சத்துல வியஷ்டி அதாவது விசேஷமாக எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு பண்றது இருக்கோல்லையோ அதுக்கு வியஷ்டி சிருஷ்டின்னு பேர். தேவன் மனுஷன் ஸ்தாவரம் தெரியக்கு அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு பண்றது, அது அதுக்கு உடம்ப கொடுக்கறது. இப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய எட்டு சிருஷ்டி பிரித்து பிரித்து சொல்றது, பிரித்து பிரித்து சிருஷ்டிக்கப்படுவது, அதாவது உடம்பு, ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒவ்வொரு உடம்பு, ஒவ்வொரு விதமான உடம்பு இருக்கு. ஏன்னா அவாவாளுடைய கர்மாதீனமான உடம்பு அது. அந்த கர்மாதீனமான உடம்ப கொடுக்கறதுன்றது சாதாரண காரியம் இல்லை, அத பகவான் அனாயாசமாக பண்றான்னு நம்ம சொல்லப்போம். இது யாரால வர்றது, இந்த மாதிரி சிருஷ்டிக்கப்படுவது என்பது யாரால? பரமாத்மா அவனே பண்றானா அல்லது சதுர்முக பிரம்மா இத பண்றானா? லோகத்துல சதுர்முக பிரம்மா தான் சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு பேர் இருக்கு. அதனால சதுர்முக பிரம்மா தான் இங்க பண்றான் அப்படின்னுட்டு ஆக்ஷேபம் வருது. அது லோகத்துல அப்படித்தான் நம்ம சொல்லிட்டு இருப்போம், சிருஷ்டிகர்த்தா இவன், ஸ்திதிகர்த்தா விஷ்ணு, இத மாதிரி லோகத்துல பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் சில சில ஆவசியர்களை இட்டு எம்பெருமான் அத மாதிரி அவளுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கான், அவ்வளவுதான். அது கூட அவன் ஷரீரியா இருந்துட்டா அவளை கொண்டு பண்றான் தான் சித்தாந்தம் சொல்லப்போ. அதனால இங்க வந்து சந்தேகம் இதான், ஜீவபூதனான சதுர்முகன், ஜீவனா இருக்கக்கூடிய சதுர்முகன் கிட்டேந்து இந்த பிரபஞ்ச வெட்டி சிருஷ்டியானது வருதா, அல்லது அவனை சரீரமாக உடைய எம்பெருமானிடம் இருந்தா அப்படின்னுட்டு சந்தேகம். சாராவடியில சுவாமி ரொம்ப அழகா சாதிக்கிறார். இந்த பாதத்துல எட்டு அதிகரணங்கள் இருக்கின்றன. அதுல முதல் அதிகரணத்துல இந்திரியத்தினுடைய உற்பத்தி எப்படி அப்படின்னு கேள்வி வந்தது. அங்கப்பா ஞாபகம் இருக்கலாம் உங்களுக்கு, ஆகாசம் மாதிரி உற்பத்தியா அல்லது ஆத்மா மாதிரி உற்பத்தி இல்லையா அப்படின்னு அங்க. அதனால ஆகாசம் எப்படி சாட்சாத் எம்பெருமான் கிட்ட இருந்து உற்பத்தி ஆகுதோ அந்த மாதிரி இந்திரியங்களுக்கு உற்பத்தி அப்படின்னுட்டு அந்த முதல் அதிகரணத்துல சாதிச்சார். பிராணோத்பத்தி அதிகரணத்துல இந்திரியங்களுடைய உற்பத்தியை பத்தி சொல்லச்சு. அதனால சுவாமி சாதிக்கிறார் தேசியன் சாரா அப்படின்னு, அட்டாவத்திராதிகார பிரதம மிகவியன் நீதி ருப்தேந்திரியானாம் அப்படின்னு சாதிச்சார். அதுக்கப்புறம் அங்க வந்து இந்த மூணாவது பாதத்துல தேஜோ அதிகரணம் ரெண்டாவது அதிகரணம், அந்த அதிகரணத்துல தேஜஸ் அந்த மாதிரி ஜலம் பிருத்திவி இவைகளெல்லாம் எப்படி உற்பத்தி அப்படின்னு கேட்கச்ச
அந்தந்த தத்துவத்தை சரீரமாகவுடைய பரமாத்மா கிட்ட இருந்து சொல்றோம். அதாவது வாயு சரீரியான பரமாத்மா கிட்ட இருந்து தேஜஸ் உற்பத்தி ஆச்சு, தேஜஸ்வரீரியான பரமாத்மா கிட்ட இருந்து ஜலம் உற்பத்தி ஆச்சு, ஜலசரீரியான பரமாத்மா கிட்ட இருந்து பிருத்திவி உற்பத்தி ஆச்சு அப்படின்னு தான் அங்க சித்தாந்தம் சொல்றோம். அதனால இப்ப இந்த வஷ்டி சிருஷ்டியில தேஜோபண்ணோக்தினீதின் திருட எதிசரமே அப்படின்னு அங்க சாதிக்கிறார். தேஜஸ் ஜலம் பிருத்திவி இவைகளுக்கெல்லாம் எப்படி உற்பத்தி சொல்லப்பட்டது, அந்தந்த தத்துவங்களுக்கு சரீரியான பரமாத்மா கிட்ட இருந்து உற்பத்தி அப்படின்னு சொல்லப்பட்டது. அது இந்த சம்யாமூர்த்தி குலப்சதிகரணத்துல வெட்டி திருட்டைக்கு சொல்லப்படுகிறதுன்னு சுவாமி சாதிக்கிறார் சரவணியில. ஆகையினால சத் சரீரகாது பரமாத்மனை ஏவேட்டு ஏவகாரம் போட்டார். பரமாத்மா கிட்ட இருந்தா உற்பத்தி, சிருஷ்டினாலே பரமாத்மா தான், எந்த காரணமா இருந்தாலும் சரி பரமாத்மா தான். நம்ம லோகத்துல பிரவர்த்திக்கிறோம் அது காரணம் பரமாத்மா, நாம படைக்கப்படுகிறோம் அது காரணம் பரமாத்மா. ஒன்னே ஒண்ணு வித்தியாசம், பரமாத்மாவை சரீரம் பரமாத்மாவுடைய சரீரம் இருக்கோ அதிலிருந்து அதை கொண்டு, அதான் அந்த சரீரத்தை கொண்டு இவன் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு அர்த்தம் பேதம் சொல்றோம். அவ்வளவுதான், இதுதான் இங்க சொல்றது. இப்ப பூர்வபக்ஷம் என்ன அப்படின்னா, கேவலாத்து சதுர்முகாத் இது பூர்வபக்ஷ. கேவலாத்து சதுர்முகம் ஒண்டிதான், கேவலம்னா மட்டும் இல்லை அவன் ஒண்டிதான், சதுர்முகம் ஒண்டிதான் இங்க காரணம், நிமித்த காரணம், சிருஷ்டிக்கு காரணமா இருக்கிறது சதுர்முக பிரம்மாதான் அப்படின்னு பூர்வபக்ஷம். ஏன் அதை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, அங்க வாக்கியம் அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணி வெதிரேக ஸ்ருதே. அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய, இந்த ஜீவனை இந்த ஜீவனோட இந்த ஜீவனை கொண்டு அனுப்பிரவேசம் பண்ணி நாமரூபத்தை நான் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றது. நாமரூபங்களை நான் பண்ணுகிறேன், அதாவது இந்த பரமாத்மா சங்கல்பிக்கிறான். இந்த பிரதம ஜீவன், பிரதம ஜீவன் சதுர்முக பிரம்மா, நாராயணன் படைத்தான் நான்முகனை, அதனால அந்த நான்முகன் தான் முதல் ஜீவன், அவனை கொண்டு நான் எல்லாம் பண்றேன்னு சொல்றது. நேத்தியே ஒரு வார்த்தை சொன்னோம், சாரேன அனுப்பிரவிஷ்ய பரபலம் சங்கலையானி, ஒற்றரை கொண்டு இதர சைன்யம் இருக்கே அந்த இதர சைன்யத்தினுடைய பலம் இருக்கு, அது எவ்வளவுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நான் ராஜா அங்க உண்மையிலேயே ராஜா பண்ணல, ராஜா உத்தரவிடுகிறான், இவன் தான் போய் பண்ணிட்டு வரோம், ஒற்றன் தான் போய் பண்ணிட்டு வரோம். அந்த மாதிரி இந்த இடத்துல பகவான் நியமிக்கிறான், சதுர்முக பிரம்மா பண்றான். அதுல என்ன இருக்கு, இப்போ சதுர்முக பிரம்மாவுக்கு தத்துவம் சிந்திச்சுட்டு பரமாத்மா கேவலம் நியந்தாவா இருக்கான் அவ்வளவுதான். அதனால பரமாத்மாவுக்கு நீ சொல்ற இதுவும் வருது, அதனால இந்த மாதிரி இருந்துட்டு போட்டமே அப்படின்னுட்டு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம். அதாவது பரமாத்மா சாட்சாத் கர்த்தா இல்ல, சாட்சாத் கர்த்தா இவன் தான் சதுர்முக பிரம்மா தான் அப்படி இல்லை. இது ஜீவஸ்ய என்ன, அது ஜீவஸ்ய பரமாத்ம அம்சத்துவேன வியாகரவாணி உத்தம புருஷ நிர்தேசோபி கதம் சித உபபத்தியது. சரி, இப்ப நாம கேட்கிறோம் வாட, இங்க வந்து வியாகரவாணி அப்படின்ட்டு இருக்கு, நான் நாமரூப வியாகரணத்தை பண்ணுகிறேன் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் பர்சன்ல இருக்குது, தன்மை அப்படின்ற தமிழ தன்மை முன்னிலை படர்க்கை அப்படின்னு சொல்றார். இது தன்மை, தன் தான் பண்றதா சொல்லிக்கிறது, வியாகரவாணின்றது தான் பண்றதா தான் சொல்றது, இங்க தான் பண்றதுன்னு சொல்றது சமயத்தின. அப்போ சதுர்முக பிரம்மா பண்ணான் எப்படி வரும், வியாகரவாணின்னு தானே இருக்கு, வியாகரவாணின்றதுதான் தான் பண்றதுன்னு தானே வருது. அதனால தான் அப்படின்றதுனால பரமாத்மா தான் இங்க பண்றானே தவிர்த்து சதுர்முக பிரம்மா பண்ணல அப்படின்னு வந்துருமே அப்படின்னு நாம கேட்கணும். அதற்கு பதில் இது ரொம்ப அழகான உதாரணம் உபநிட பாஷகர் சாதிக்கிறது. இந்த உதாரணங்கள்லாம் தெரிஞ்சிட்டாதான் அர்த்தமே வரும். ஒரு மரம் இருக்கு,
மரம் ஆடும், மரத்தினுடைய கிளை ஆடுகிறதா அல்லது மரம் ஆடுகிறதா? உண்மையிலேயே மேல இருக்கிற கிளை தான் ஆடுறது, வேர் ஆடுறது இல்ல, கீழே மரம் ஆடுறது இல்ல, மேல இருக்கிற சாகைகள் கிளைகள், அந்த கிளைகள் தான் அப்படியே பிசாசு மாதிரி ஆடுறது. நல்லா புயல் அடிக்கிறது அல்லது சாதாரண சமயத்திலயோ வெறும் ஆடுறது. இப்ப கிளை ஆடுறது, ஆனா நம்ம என்ன சொல்றோம், மரம் அசைகிறது, மரம் ஆடுறது பார் அப்படின்னு சொல்றோம். உண்மையிலே கிளைதான் ஆடிச்சு, கிளை ஆடுற சமயத்துல மரம் ஆடுறதுன்னு எப்படி வந்தது? சாகாச்சலனேன விருக்ஷஸ்தலதீதி வது, பாதச்சலனேன தேவதத்தலதீதி வதுன்னு அங்க வாக்கியம். நான் நடக்கிறேன், நான் நடக்கிறேன்னா என் கால் நடக்கிறதா? என் கால் நடந்தா கூட நான் நடக்கிறேன்னா சொல்றேன். அத மாதிரிதான் கிளை ஆடினாலும் மரம் ஆடுகிறதுன்னு உண்டு. காரணம் என்னன்னா அம்சாம்சி பாவம், அது அம்சமா இருக்கு. மரத்துக்கு அம்சம் கிளை, அந்த கிளை ஆடுறது. என் உடம்புக்கு அம்சம் அவயவம் இந்த கால். கால் நடக்க நடந்ததுன்னாக்க நான் நடக்கிறேன், தேவதத்தன் நடக்கிறான், நாராயணன் நடக்கிறான் அப்படின்னு சொல்றோம். அதனால அத மாதிரிதான் இந்த இடத்துலயும் பரமாத்மாவுக்கு ஜீவன் அம்சம். அதனால ஜீவன் பண்றதுனால அம்சியான பரமாத்மாவுக்கு இது கௌணமான கல்பம். அப்பா பண்ணா பிள்ளை என்ன சொல்றான், நான் தான் வீடு கட்டினேன்றான். வீடு கட்டினது யாருன்னாக்க அப்பா கட்டினார். பையன் சொல்றான், நான் கட்டினேன்னா. பையன் கட்டினா அப்பா சொல்ற, நான் தான் இந்த வீடை கட்டினேன், நான் தான் இது பண்ணேன் அப்படின்னு. ரெண்டும் தப்பு இல்லை. ஏன்னா அப்பா பண்ணாலும் பிள்ளை தன்னை சொல்லிக்கிறதோ, பிள்ளை பண்ணாக்கா அப்பா சொல்லிக்கிறதோ, இது லோகத்துல வழக்கங்கள் தான். இதுதான் இது, இத அம்சம் பண்றதுனால அம்சிக்கும் அது வருது. அத மாதிரி இந்த இடத்துல ஜீவன் அம்சமா இருக்கான், அந்த பரமாத்மாவுக்கு ஜீவன் அம்சமா இருக்கிறதுனால இந்த ஜீவனானவன் இத பண்றான், சதுர்முக பிரம்மா இத பண்றான். ஆனால் அம்சியான பரமாத்மா வியாகரவாணி அப்படின்னுட்டு ஃபர்ஸ்ட் பர்சன்ல தன்மை பிரதம உத்தம புருஷன் அது சொல்றோம். உத்தம புருஷன் சம்ஸ்கிருதத்துல பிரதம புருஷன் அப்படின்னா அவன் செல்கிறான் அப்படின்னாக்க சககச்சதி. சககச்சதின்னு சொன்னாக்க பிரதம புருஷன் சொல்றோம். தொம் கச்சதி, நீ போகிறாய் அப்படின்னு சொன்னாக்க மத்தியம புருஷன், இத முன்னிலை அப்படின்றோம். அதே அகம் கச்சாமி அப்படின்னு சொன்னாக்க இத வந்து தன்மை அப்படின்னு சொல்றோம். இத உத்தம புருஷம் அப்படின்னு அதுக்கு பேர். அது வியாகரவாணி அப்படின்னாக்க நான் வியாகரணம் பண்ணுகிறேன், நாமரூபத்தை நான் வியாகரணம் பண்ணுகிறேன் அப்படின்னு அங்க இருக்கு. அங்க வாக்கியம் ஹந்த அகம், ஹந்த ஆச்சரியப்படுறது, அகம் நான் இமா திஸ்ரோ தேவதாஹா, இந்த மூணு பூதங்கள் இருக்குது. தேவதைகள்னா மூணு பூதங்கள், பிருதிவி ஜலம் தேஜஸ் ஆகாசம் வாயுவும் நம்ம கண்ணால பார்க்க முடியறது இல்லை, அது சொல்லல. இவன் திஸ்ரோ தேவதா அனையன ஜீவன் ஆத்மனா அனுப்பிரவேசிய, இந்த ஜீவனை கொண்டு உள்ள போந்துண்டு நாமரூபே வியாக்கரவாணி, நாமரூபங்களை நான் பண்ணுகிறேன் அகம்னு ஆரம்பிச்சுதுங்க, நாமரூபே வியாக்கரவாணி அப்படின்னு சொல்லிருக்கு. அதனால உத்தம புருஷன் நிர்தேசம் இருக்கு. இந்த உத்தம புருஷன் நிர்தேசம், உத்தம புருஷத்தினாலும் சொல்றதுன்றது எப்படி அன்வயிக்கிறது அப்படின்னாக்கா, இது வந்து அம்சம், ஜீவன் அம்சமா போயிட்டதுனால அம்சம் பண்ணது அம்சையில ஏறிட்டு சொல்றது அது. அதனால கதஞ்சித உபபத்தியதை ஏதோ ஒரு மாதிரி அதை வந்து சமன்வயப்படுத்தலாம். மொத்தத்துல சதுர்முக பிரம்மா தான் இதை பண்றான். அதனால வெட்டு சிரட்டி கர்த்தா யார் அப்படின்னா சதுர்முக பிரம்மா தான் அப்படின்னு இங்க பூர்வபக்ஷம் முடிஞ்சு விடுச்சு. அதற்கு சமாதானம் ராத்தாந்தோஸ்து, சித்தாந்தம் சாதிக்கிறார். இங்க வந்து வாக்கியம் என்ன இருக்கு, நாம ரூபே வியாகரவாணி தாசாம் திருவிரதம் திருவிரதம் ஏகைகாம் கரவாணி அப்படின்னு சொல்றது. நாம ரூபங்களை செய்கிறேன், வியாகரணம் பண்றேன், நாமரூப வியாகரணம் பண்ணுகிறேன்
அதாவது நாமரூபத்தை பிரிச்சு பிரிச்சு பண்றேன், தேவ மனுஷியாதி நாமாட்கள், அதுக்கேற்ற மாதிரி ரூபங்கள் சரீரங்கள், இதெல்லாம் நான் பிரிச்சு பிரிச்சு பண்றேன். தாசாம் இந்த மூணு தேவதைகள், மூணு பூதங்கள் இருக்குதே, இவைகள்லாம் திரிவிருதம் திரிவிருதம் ஏகைகாம் கரவாணி. திரிவிருதம் திரிவிருதம் மூணு மூணு, அதாவது திருவுத்கரணம்னு இதுக்கு பேரு. ஏகைகாம் கரவம் ஒவ்வொன்னத்தையும் திருவுத்கரணம் பண்றேன், அல்லது பஞ்சீகரணம் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். இந்த பஞ்சீகரணம் பண்றதோ இல்ல திருவுத்கரணம் பண்றதோ எது வேணாலும் வந்துட்டு போட்டோம். அந்த மாதிரி நான் பிரிச்சு பிரிச்சு நான் பண்றேன், திருவுத்கரணம் இங்க பண்றேன் அப்படின்னு பரமாத்மா சொல்றது. பரமாத்மா வந்து இந்த மாதிரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுச்சது. அப்படி சொல்லிட்டதுனால இது முக்கியமானது நமக்கு. இந்த திருவுத்கரணம் யாரு பண்றாளோ அவாதான் வியாகரணகர்த்தான்னு அர்த்தம். அகம் பச்சாமி அப்படின்னா அகம் போஜனம் கரோமி, நான் தலி பண்றேன், நான் போஜனம் பண்றேன் அப்படின்னு சொன்னான் அவன். இவ பாருங்க, சலுகை பண்றதும் அவன் தான், சாப்பிடுறதும் அவன் தான், ரெண்டும் அப்படிதான். அத மாதிரி ஸ்நாத்வா புங்கே தேவதத்தா ஸ்நாத்வா புங்கே அப்படின்னு சொன்னான். தேவதத்தன் குளிச்சுட்டு சாப்பிட்டான் அப்படின்னு சொல்றோம். குளிச்சுட்டு சாப்பிட்டான் அப்படின்னு சொன்னாக்க, இவ குடிச்சது தேவதத்தன், சாப்பிட்டது யக்ஞதத்தனா? ஒரே கர்த்திருத்தம். இந்த அனுப்பிரவிஷ்ய அப்படின்றது நாமரூபே வியாகரவாணி அப்படின்றது திருவிதம் திருவிதம் ஏகைகாம் கரவாணி, மூணு கிரியை இங்க இருக்கு, மூணு கிரியைகள், மூணு செயல்கள் இருக்கு. ஒரு செயல் அனுப்பிரவேசம், இரண்டாவது செயல் நாமரூப வியாகரணம், மூணாவது செயல் திருவுத்கரணம். மூணு செயல்கள் இருக்குது. இந்த மூணு செயல்களுமே ஒத்தம்தான் பண்றோம். ஏன் அப்படின்னாக்கா, ஒரு வாக்கியத்துல வரைச்சு ஒன்னு அவன் இன்னொருத்தர் இதெல்லாம் இது பங்கு போட்டுக்கிறதான, அது இல்லையே. அதனால மூணுமே ஒத்தருக்கே தான் வருது அது. அதனால யாரு அது இன்னொன்னு என்னாக்கா, முதல்ல திருவுத்கரணம் பண்ணணும், முதல்ல திருவுத்கரணம் பண்ணி அதன் பிறகுதான் நாமரூப வியாகரணம் பண்ணணும். முதல்ல திருவுத்கரணம், அப்புறம் நாமரூப வியாகரணம், இதுதான் கிரமம். எப்படி பண்ணினாத்தான் சரியா அமையும்? ஏன்னா திருவுத்கரணம் பண்ணாம நாமரூப வியாகரணம் பண்ணவே முடியாது. நேத்திய சொன்ன பாருங்க, சுத்த தங்கத்தை வச்சுட்டு ஆபரணம் பண்ணவே முடியாது. அத மாதிரி இந்த பஞ்சீகரணமும் திருவுத்கரணமும் பண்ணினாத்தான் இந்த மாதிரி வெட்டி திருட்டி பண்ண முடியும். அதனால இந்த வெட்டி திருட்டி பண்ணணும்னாக்க திருவுத்கரணம் அவசியம் பண்ணியே ஆகணும். அந்த திருவுத்கரணத்தை பண்ணினது யாரு அப்படின்னா, அது பரமாத்மா தான். அப்ப வந்து ஏன்னா சதுர்முக பிரம்மா அத உற்பத்தி ஆகல, சதுர்முக பிரம்மாவே உற்பத்தி ஆகல. திருவுத்கரணமோ பஞ்சீகரணமோ பண்ணி அதுல பிரம்மாண்டம் திருட்டிக்கப்படுகிறது, அண்டம். அந்த பிரம்மாண்டத்துல ஒரு தாமர புஷ்பம் நாபி கமலம், அந்த நாபிக் கமலத்துல இந்த சதுர்முக பிரம்மாவானவன் படைக்கப்படுகிறான். தஸ்மின் அண்டே பவத் பிரம்மா சர்வ சதண்டம் அபவத், பின்னாடி சாய்க்கிறார், சதண்டம் அபவத் ஹைமம் சகசிராம்சு சமப்பிரபம் தஸ்மின் யஜ்ஞே ஸ்வயம் பிரம்மா சர்வலோக பிதாமகா அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதனால சர்வலோக பிதாமகனான இந்த பிரம்மாவானவ திருவுத்கரணம் பண்ணப்பட்ட அண்டம், அந்த அண்டமானது உற்பத்தி ஆச்சு பிரம்மாண்டம், அதுல இவர் உற்பத்தி ஆன. அதன் பிறகுதான் நீ சொல்லணும், தனக்கு முன்னாடி இருக்கிற திருவுத்கரணத்துக்கு தான் எப்படி கர்த்தாவாக முடியும்? அதனால திருவுத்கரணம் யார் பண்றாளோ அவாதான் எட்டு திருட்டிய நாமரூபத்தை பண்ண முடியும். அதை இங்க சொல்ற நாமரூபே வியாகரவாணி தாசாம் திருவிரதம் திருவிரதம் ஏகைகாம் கரவாணி இது திருவுத்கரணம் குர்வதை ஏவ, திருவுத்கரணம் யாரு பண்றாளோ அவளுக்குதான் நாமரூப வியாக்கிரியா உபதேசா. நாமரூப வியாகரணம் இருக்கே அது திருவுத்கரணம் யாரு பண்றாளோ அவளுக்குதான் கர்த்திருத்தம். அவதான் பண்றா நாமரூப வியாகரணத்தை. இப்ப திருவுத்கரணத்தை பண்றதுன்றது பகவான், அந்த பகவான் தான் நாமரூப வியாகரணத்தையும் பண்றான்னு தானா சித்திச்சு சொல்றது. அதனால பரமாத்மனையேவ
நாமரூப வியாகரண ரூப வெட்டு சிருஷ்டி. நாமரூப வியாகரண ரூபமான வெட்டு சிருஷ்டியானது பரமாத்மாவுடைய காரியம்தான், சதுர்முக பிரம்மாவுடைய காரியமே கிடையாது. ஏன் அப்படின்னா திருவுத்கரணம் தூண சதுர்முகன கர்த்தம் சக்கியம். இந்த திருவுத்கரணம்ன்றத சதுர்முகனால பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னாக்கா அண்ட சிருஷ்டி உத்தரகால பாவித்வா சதுர்முகோத்பத்தேகே, முதல்ல சமஷ்டி சிருஷ்டி, அதன் பிறகு திருவுத்கரணம் அல்லது பந்தீகரணம், அதன் பிறகு அண்ட சிருஷ்டி. அந்த அண்ட சிருஷ்டியில ஆன ஒண்ணுதான் சதுர்முக பிரம்மாவுக்கே உற்பத்தி ஆறுது. அப்பதான் சதுர்முக பிரம்மாவுக்கே உற்பத்தி. அப்படி இருக்கச்ச தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திருவுத்கரணத்துக்கு சதுர்முக பிரம்மா எப்படி காரணமாக ஆக முடியும்? அவனால ஆகவே முடியாது. அண்ட சிருஷ்டி உத்தரகாலம், அண்ட சிருஷ்டிக்கு பிற்பாடுதான் உத்தரகால பாவித்வாது, அப்பதான் இவர் பொறுப்பர். யாருன்னா சதுர்முக உத்தத்தே. அதனால திருவுக்கிருதையிலேவ தேஜோபன்னைஹி அண்ட சிருஷ்டி சம்பவாச்ச. திருவுட்கரணம் பண்ணப்பட்ட தேஜஸ் என்ன, ஜலம் என்ன, அன்னம் என்ன, பிருத்வி, இந்த மூணுமே திருவுத்கரணம் பண்ணப்பட்டாதான் அண்டமே உற்பத்தி ஆகும், இல்லைன்னா உற்பத்தி ஆகவே ஆகாது. இது நாங்க சொல்லல, ததண்டம் அபவத் ஹைமம், அப்படியே சுவர்ணமயமான அண்டம் அது. அதுல அது எப்படி இருக்குது, சகசிராம்ச சமப்பிரபம், ஆயிரம் சந்திரன் சூரியன்லாம் இருந்தா எப்படி பிரகாசிக்கும், அந்த மாதிரி தஸ்மின் ஜக்ஞே ஸ்வயம் பிரம்மா. அதுல ஸ்வயம் தானே அந்த சதுர்முக பிரம்மாவானவர் பிறந்தார். யார் அவர், சர்வலோக பிதாமகா, அனைத்து லோகம் பிதாமகரா இருக்கார் அவர். அதனால பிதாமகர்னு அவருக்கு பேரு. இது ஸ்மரியதே, இது அண்ட சிருஷ்டி ஆனவுன்னு சதுர்முக பிரம்மாவுக்கு உற்பத்தி அப்படின்னு சொல்றதுக்கு இது வந்தது. சரி, இந்த திருவுத்கரணம், திருவுத்கரணம்ன்றது எப்ப வரும், திருவுத்கரணம் ஏன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இங்க வாக்கியம் சொல்ற, நானா வீரியா பிரதக் பூதாக ததஸ்தே சம்மதிம் வினா நாசக்னுவன் பிரஜா சிரட்டும் அசமாகமிய கிருஷ்ணசா. நானா வீரியா, ஜலம்னா அதனுடைய வீரியம் தனி சக்தி, பிருத்வின்னா அதனுடைய வீரியம் தனி, அதனுடைய சக்தி தனி, ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. அதனால அவைகள்லாம் பிரதக் பூதாக தனித்தனியா இருக்கு. ததா ஆகையினால தே சம்மதி வினா, சேர்க்கையே இல்லை அவைகளுக்கு, சேர்க்கையே ஒண்ணுமே இல்லை. அதனால நாசக்னுவன் பிரஜா சிரஷ்டம், பிரஜைகளை சிருஷ்டி பண்றதுக்கு என்ன அசக்னுவன்னு அவைகளுக்கு சக்தியே இல்லாம போயிடுச்சு, பண்ண முடியல அந்த பூதங்கள்னால. ஏன்னா திருவுத்கரணம் பண்ணப்படல, சுத்தமான பூதங்கள், அதனால ஒன்னும் பண்ணவே முடியல. ஏன்னா கிருஷ்ணசக அசமாகமிய, ஒண்ணு கொண்டு சேரல, ஒண்ணு கொண்டு சேராதனால இதுங்களால எதுவே பண்ண முடியல. அதன் பிறகு என்ன பண்ண பெருமாள் அப்படின்னா, சமீத்திய அந்யோன்ய சயோகம், அந்யோன்ய சம்யோகம் சமீத்தியம், ஒண்ணு கொண்டு சேர்த்து விட்டார், திருவுத்கரணம் பண்ணி விட்டுட்டார். திருவுத்கரணம் பண்ணி சமீத்தியான்யோன்ய சம்யோகம் பரஸ்பர சமாசிரையாக ஒண்ணு கொண்டு ஆசிரியச்சு விட்டுருப்போம். ஒற்றின் வந்துருச்சு, வெறும் மண்ணை வச்சுன்னு கடம் பண்ண முடியாது, வெறும் ஜலத்தை வச்சுன்னு கடம் பண்ண முடியாது. மண்ணு ஜலம் ரெண்டும் ஒன்னா சேர்ந்தாதான் கடத்தினுடைய உற்பத்திங்கிறதே வரும். அந்த மாதிரி இந்த பஞ்சபூதங்கள் இவைகளுக்கெல்லாம் பஞ்சீகரண பிரக்கிரியை வந்தாதான் இவெல்லாம் பண்ண முடியும். பரஸ்பர சமாஸ்திரையா மகதாதி விசேஷாந்தாக, மகத்தத்துவத்திலிருந்து பிரகிருதி மகத்துன்றமே மகத்தத்துவத்திலிருந்து விசேஷம்னாக்க பிரதிவிக்கு பேர், அதுதான் கடைசி தத்துவமா பிறக்கிறது. அது மகதாதி விசேஷாந்தாக, அது பரியந்தம் மகத்தத்துவத்திலிருந்து ஆரம்பிச்சு பிரதிவி தத்துவ பரியந்தம் விசேஷாந்தாகி அண்டம் உற்பாதயந்தி, அண்டத்தை தே உற்பாதயந்தி. இந்த அண்டம் பிரம்மாண்டத்தெல்லாம் அண்ட சிருஷ்டியே பண்றது, அண்டத்தை உற்பத்தி பண்றது, இல்லைன்னா முடியவே முடியாது. காரணம் இவைகள் தனியா இருந்ததுன்னா ஒன்னும் பண்ண முடியல, தனியா இருந்தா
ஒண்ணுமே பண்ண முடியல. அதே இத மாதிரி திருவுத்தரணம் பண்ணிட்டோம்னாக்கா அப்ப அவைகள் சேர்ந்துருது ஒண்ணுக்கு ஒண்ணு, ஒண்ணு ஒண்ணு சேர்ந்துட்டாக்கா இந்த இடத்துல எல்லாம் சரியா போயிடுறது. சேராத பர்யந்தம் இதுவே வரமாட்டேன்ற காரியம் பண்ண முடியல, கண்ணன் பண்ணவே முடியல. ஆகையினால அதை சொல்றாரு இது சே அதாக. அதனால என்னாச்சு, சதுர்முக சரீர காத்து பரமாத்மனையேவ வெட்டு திருட்டி, சதுர்முகனை சரீரமாக உடைய பரமாத்மாவனிடமிருந்துதான் வெட்டு திருட்டி. வெட்டு திருட்டிங்கிறது அப்படிதான் வரும், எம்பெருமான் கிட்டே இருந்து வருது. இப்போ வாக்கியார்த்தம் சொல்லணும், ஏன் இந்த மாதிரி சொல்லணும், நேரம் பரமாத்மாவே திருட்டிச்சுட்டு போட்டுமே. பரமாத்மாவுக்கு சரீரம் சதுர்முகன், அந்த சதுர்முகனை சரீரமாக உடைய பரமாத்மாவனிடமிருந்து இந்த வெட்டு திருட்டியானது படைக்க நடக்கப்படுறது அப்படின்னு சொல்லணும். அது ஏன் சொல்லணும், அது சொல்லவே வேண்டாமே, சாட்சாத் அப்படி சொல்லிட்டு போலாமேனாக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து வேத வாக்கியங்களுக்கு அது எப்படி சொல்றதோ அது அப்படியே அர்த்தம் பண்ணி சொல்லணும். அந்த வேத வாக்கியம் இப்படி சொல்லிடுச்சு, ஹந்த அப்படின்னு முதல்ல ஹந்த அப்படின்ட்டு பதம், அதுக்கு வந்து பரகால சுவாமி ஒரு சப்தானந்தம் சொல்றாரு. ஹந்த அப்படின்னாக்க சந்தோஷத்தை சொல்லும், கருணைய சொல்லும், கஷ்டத்தை சொல்லும். இதுல பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டாயிடுச்சு. என்ன சந்தோஷம், இந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் நாம உபகாரம் பண்ண போறோம், இந்த வெட்டு திருட்டிய பண்ணிட்டோம்னாக்க அதுகளுக்கெல்லாம் உடம்ப கொடுப்போம், ஞானத்தை கொடுப்போம், அதுகளுக்கெல்லாம் உபாயத்தை நோட்டிக்க வைப்போம், இதெல்லாம் கஷ்டத்திலிருந்து விடுபடும். அந்த மாதிரி ஹந்தன கருணை, ஐயோ இந்த ஜீவராசிகள்லாம் ஒண்ணுமே இல்லாம இப்படி இருக்கே அப்படின்னு கஷ்டம் வந்துடுச்சு கருணை, அதனாலே கஷ்டம் துக்கப்படுறது ஐயோ அப்படின்னு சொல்றோம் பாருங்கோ, அது ஹந்த. அந்த மாதிரி ஆச்சரியம், ஆச்சரியமா இருக்குது பெருமாளுக்கே, இந்த ஜீவராதிகளுக்கெல்லாம் நம்ம இப்படி பண்ண போறோமேன்னு இப்படி எத்தனையோ அர்த்தம் இருக்கு. அதனால ஹந்த அகம் நான், நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னாக்கா பரமாத்மா தன்னை பத்தி சொல்லிக்கிறது, சர்வசக்தன் சர்வஜன் எல்லாம் இருக்கவே தான் அவனால பண்ண முடியும், விபஸ்திதா அப்படின்னு சொல்றோம். அதனால அப்படிப்பட்ட எம்பெருமான் இமாஸ்திஸ்ரோ தேவதாக, இதோ இந்த மூணு பூதங்கள்லாம் இருக்கே இந்த தேவதைகளை இமாஸ்திஸ்ரோ தேவதாக, இவைகளை அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய, இந்த ஜீவனை கொண்டு அனுப்பிரவேசம் பண்ணி அப்படின்னு இருக்கு, உள்ள பூந்துருது அப்படின்னு. இப்ப அனேன ஜீவேன ஆத்மனான்னு ஸ்பஷ்டமா ஒரு பதம் வந்துருக்கு, இந்த ஜீவாத்மாவை கொண்டு அனுப்பிரவேசம் உள்ள பூந்துண்டு அந்தரியாமியா இருந்துண்டு அப்படின்னு ஒரு பதம். அந்த ஜீவ சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லியே ஆகணும், ஏன்னா ஸ்ருதி சொல்லிடுச்சு. அதனால இந்த ஜீவனானவன் ஹிரண்ய கர்ப்பனாத்தான் இருக்க முடியும், ஏன்னா ஆதி ஜீவன் வந்தான் முதல் ஜீவன், முதல் ஜீவனாப்படவே அந்த ஜீவனை கொண்டு உள்ள போந்துண்டு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அனுப்பிய நாம ரூபே வியாக்கரமான், நாம ரூபங்களை செய்கிறேன், சாசாம் திருவிரதம் திருவிரதம் ஏகைகாம் கரவான், திருவிரதம் திருவிரதம் திருவுத்கரணமும் பண்ற ஒண்ணுத்துக்கும் அப்படின்னு வாக்கியம். அதனால இப்ப மூணு கிரியைகள் சொல்லி ஆயிடுச்சு, அனுப்பிரவேசம் ஒரு கிரியை, நாமரூப வியாக்கரணம் இன்னொரு கிரியை, அதே மாதிரி திருவுத்கரணம் இன்னொரு கிரியை. இதுல அனுப்பிரவேசம்ன்றது இப்ப பாருங்க, இதோ என் உடம்பு, நான் நான் என் உடம்பு, என் உடம்புல அஞ்சு பூதங்களும் இருக்கு, அது உள்ள எம்பெருமான் உள்ள போனோம்னாக்க அனேன ஜீவேன, என்னை கொண்டு இவன் உள்ள போந்துகிறான், என் மத்வாரம் என்ன துவாரமா வச்சு என்ன என்ன கொண்டு இந்த உடம்புக்குள்ள பொந்துக்கான், இது அனுப்பிரவேசத்துக்கு இப்படி. அதுக்கப்புறம் திருவுத்கரணம் அப்படின்னாக்க அது சாட்சாத் பரமாத்மாவே பண்றது, சாட்சாத் பரமாத்மாவே பண்றான், அப்ப எந்த ஜீவனும் கிடையாது, பண்றதுக்கு சதுர்முக பிரம்மா எல்லாம் புறக்கவே இல்லை, அதனால அவன் பண்ண முடியாது, அதனால அவன் இல்லை, சாட்சாத் திருவுத்கரணத்துக்கு பரமாத்மாவே கர்த்தா. அதுக்கப்புறம் நாமரூப வியாக்கரணம் இருக்கு பாருங்க, அதுல மாத்திரம் ஹிரண்ய கர்ப்பனை கொண்டு
இவன் சிருஷ்டிக்கிறான், கிரண்யகர்ப சரீரியார் நின்று கிரண்யகர்ப துவாரா இந்த பிரபஞ்சத்தை வெட்டி சுட்டிய பண்ணுகிறான். இப்படி மூணு செயலுக்கும் கர்த்தா எம்பெருமானி முதல்ல அனுப்பிரவேசம் அந்தந்த ஜீவனை கொண்டு அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு ஜீவனும் இந்த உடம்புக்கு நான் என் உடம்புக்கு நான் அதிபனா இருக்கிறேன், அதனால என்னை கொண்டு என் உடம்புல உங்க உடம்புக்கு உங்களை கொண்டு, அத மாதிரி ஒவ்வொரு ஜீவராசியும் துவாரமா வச்சுட்டு பெருமாள் அனுப்பிரவேசம் பண்ற. இதான் ததைவா அனுப்பிராபிஷது ததனு பிரவிஷ்ய சத்தியத்திற்கு அப்படின்னு சொல்றோம் நிறைய வாட்டி. அதனால சிருஷ்டி பண்ணி அந்தந்த ஜீவராசிகள் துவாரா அந்தந்த உடம்புலயே அவன் உள்ள பொந்துக்கிறான். இது அனுப்பிரவேசம். இதுல இத மாதிரி அத மாதிரி திருவத்கரணத்துல சாட்சாத் எம்பெருமானே கர்த்தா, நாமரூப வியாகரணத்துல சதுர்முக பிரம்மாவை சரீரமாக உடைய எம்பெருமான் கர்த்தா. காரணம் என்ன, இந்த அனேன ஜீவேனன் வாக்கியம்தான், இந்த வாக்கியத்தை கொண்டு சொல்லணும். சரி, அகம் வியாகரவாணி, அகம் திருவதம் திருவதம் கரவாணி, இது சரியா அமைஞ்சு போயிடுது. ஆனா அனேன ஜீவேனன் மூணாவது வேற்றுமை இருக்கே, இந்த மூணாவது வேற்றுமைக்கு எப்படி அன்வயிக்கிறது அப்படின்னு கேட்டாக்க, அதுக்கு அர்த்தம் இது வந்து கல்பித பேதம்னு ஒண்ணு சொல்ற. கற்பித பேதம் அப்படின்னாக்கா தனக்குத்தானே ஒரு பேதத்தை கல்பிச்சுக்கிறது. எப்படி பேதத்தை கல்பிச்சுக்கிறதுனாக்கா, அகம் அப்படின்னு சொன்னாக்க திவ்யாத்ம ஸ்வரூபம், பரமாத்மாவுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை சொல்றது. அனேன ஜீவேனன்னு சொல்லிச்ச இந்த ஜீவ சரீரியா இருக்கக்கூடிய ஒரு பேதம். பரமாத்ம ஸ்வரூபம் தான் எல்லா இடத்துலையும், சுத்தாத்ம ஸ்வரூப திவ்யாத்ம ஸ்வரூபத்துல அது தனி திவ்யாத்ம ஸ்வரூபம்ன்றது, அதுல வந்து நம்மளுடைய சேர்க்கை இல்லை. திவ்யாத்ம ஸ்வரூபம்ன்றது இந்த தத்து துவம் சொல்லச்ச அப்படிதான் அர்த்தம் சொல்றோம். தத்துவமசி அப்படின்னு சொன்னாக்க தத்து அப்படின்னாக்க பரமாத்மாவுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம் வந்து சொல்லப்படுறது. துவம் அப்படின்னாக்கா ஸ்வேதகேதுவை பார்த்து துவம்னு சொன்ன உத்தாரகர், அதனால தோன்றதுனால ஒரு ஜீவ சரீரின்னு அர்த்தம். அதனால ரெண்டுத்துக்கும் சமானம் இருக்கிறாங்க. சுத்தாத்ம ஸ்வரூபம் திவ்யாத்ம ஸ்வரூபத்தையுடைய எந்திரமானும் இந்த ஜீவனுக்கு சரீரியா இருக்கக்கூடிய எந்திரமானும் ஒத்தந்தான் அப்படின்னு சொல்லணும். அத மாதிரி இங்கேயும் அனையன ஜீவேன அப்படின்னாக்க இந்த ஜீவன் இருக்கானே இந்த ஜீவனை சரீரமாக உடையவன் எம்பெருமான் அப்படின்னு கல்பித பேதம் புரஸ்கிருத்திய அப்படின்னு சொல்றாரு. அத வந்து ஒரு உதாரணம் சொல்ற புகழ் பாஷகாரர். ஒரு ஒருத்த என்ன பண்ணா தான் சிம்மமா மாறினான், சிம்மமா மாறி நிறைய பேரை அடிச்சு சாப்பிட்டான் ஒருத்தன். அப்ப அவன் சொன்னா சிம்மேன பூத்வா பகவோமயாத்தா யாக்ரேன பூத்வா பகவோமயாத்தா அப்படின்லாம் அவன் சொல்றான். நான் சிம்மமா மாறி பல சிம்மமாக மாறி மாறின என்னால் பல பேர் சாப்பிடப்பட்டார்கள், பல ஜந்துக்களும் அடிச்சு சாப்பிட்டுருது. அப்போ சிம்மேன பூத் நான் சிம்மமா மாறி என்னால் பல பேர் சாப்பிடப்பட்டா, இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் லோகத்துல இருக்கு. அதனால இப்ப பேதம் எப்படி வந்துருச்சு, முதல்ல சுத்தாத்ம சுரூபம் தான், இப்ப சிம்ம சரீரியா ஆயிட்டான், சிம்ம சரீரியா போய் இதெல்லாம் சாப்பிடுறான் அப்படின்னு வாக்கியங்கள் இருக்கு. அதனால அனேன ஜீவேன அப்படின்னாக்க இந்த ஜீவ சரீரகனான என்னால் அப்படின்னு அர்த்தம் நினைக்கிறோம். ஜீவ சரீரகனான என்னால் அப்படின்னு ஜீவஸ்வரூபம், ஜீவஸ்வரூபம்ன்றது பரமாத்மாவுக்கு சரீரமாக அந்த சரீரத்தை கொண்டு அனுப்பிரவேசம் நாமரூப வியாகரணம் இது ரெண்டும் நடக்கிறது அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி சொல்லிட்டா சரியா போயிடும். அவன் அந்த சொன்ன அம்சாம்சி பாவம் சொன்னான், அவன் அம்சாம்சி பாவம் அது சரீரம்னு நான் சொன்னேன், நீ அம்சான்னு சொல்றேன், நான் வந்து சரீரமா இருக்கின்றதுனால நான் அதற்கு சொன்னேன், நீயோ அம்சாம்சி பாவத்தை வச்சுட்டு சொன்னேன். அம்சாம்சி பாவத்துக்கு மூல காரணமே சரீராத்ம பாவம்னு அம்சாதிகரணத்துல சொல்லிட்டோம். அதனால சரீராத்ம பாவத்தை கொண்டுதானே அம்சாம்சி பாவமே, ஆகையினால என் சரீரம் பண்றதுன்னு நான் தான் பண்றேன்னு அர்த்தம். அதனால பரமாத்மாவுடைய சரீரமான ஜீவன் பண்றது இரண்டு கற்பன் பண்றதுன்னு பரமாத்மா தான் இதை பண்றான் அப்படிதான் அர்த்தம் அது. அதனால அந்த கிரமத்துல இருக்கலாம்.
அதனால் தேனேசக சத்விசிஷ்டக ஸ்வகரணகதையா அனுப்பிரவேசேதி கர்த்தா அப்படிங்கிற சாராவளியில இது பெரிய விசாரம். இந்த மாதிரி அனேன ஜீவேன ஆத்மனான்ற வாக்கியத்துக்கு பிரம்மாண்டமா விசாரம் பண்றக்க உபநிட பாஷகாரர் சுதப்பிரகாசிகாச்சார் சுவாமி தேசிகன் ஸ்ரீபாஷ்ய பிரகாசிகான்னு ஒரு புஸ்தகம், அந்த புஸ்தகத்துல திருமொழியில அவதரித்த ஸ்ரீனிவாசாச்சார் சுவாமின்னுட்டு வாதூர ஸ்ரீனிவாசாச்சார் ஞாபகம், பெரிய மகான், அவர் அற்புதமாக வியாக்கியானம் பண்றிருக்க. இந்த அதிகாரம் எல்லாம் அடிகன் வந்து அந்த காலத்துல அப்பெல்லாம் நல்ல வயசு, அதெல்லாம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் சொல்றேன், இப்பெல்லாம் அஞ்சு நிமிடம் சொன்னாக்க மேல என்னால சொல்ல முடியாது, அந்த மாதிரி போயிடுது ஞாபகம் போயிடுறது. ஆனா நிறைய விசாரம் பண்றிருக்காரு, ஆச்சரியமான விசாரம், ரசிச்சு ரசிச்சு சொல்லலாம் இந்த விசாரத்தை, அவ்வளவு அழகா இருக்கும் அது. அதனால இந்த மாதிரி அர்த்தம் இது, அதை இங்க சுவைக்கிறார். அதக சதுர்முக சரீர காத்து பரமாத்மனையேவ வெட்டி திருட்டி, சதுர்முகனை சரீரமாக உடைய எம்பெருமானிடமிருந்தே வெட்டி திருட்டியாகிறது நடக்கப்படுகிறது. ஏவன் சரி வியாகரமானி உத்தம புருஷன் தேசா சமஞ்சசா, நீ வந்து அம்சத்தை சொல்லி அம்சம் பண்றது அம்சிக்கு, அதாவது சாகாத்தரணியன விஷ்ணசலதீதி வந்து கிளை ஆடுறது அதனால மரமே ஆடுறதுன்னு சொல்ற, அந்த மாதிரிலாம் நீ அவ்வளவு தூரம் போனீங்க. நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை, சாட்சாத் பரமாத்மா தான் கர்த்தா, அவன் சரீரத்தை கொண்டு பண்றான், அதனால பரமாத்மாவுக்கு அது வந்துடுச்சு வியாகரமானின்னு சாட்சாத் அர்த்தம் வருது. அனேன ஜீவேனே தி வெதிரேக நிர்தேசோ அகம் அப்படின்னா நான், அனேன இந்த ஜீவனால், இப்ப ரெண்டும் பேதம் தானே, அகம்ன்றது நான், ஜீவனால் அப்படின்னுட்டு மூணாம் வேற்றுமை, இதுவோ முதல் வேற்றுமை, ரெண்டும் எப்படி அன்வயிக்கும் அப்படின்னு கேள்வி வந்ததுன்னாக்கா அது சொல்ற வெதிரேக நிர்தேசோபி, வெதிரேகமா இருக்கு, சமானாதிகாரம் இல்லை, மாறி மாறிதான் இருக்கா, அகம்ன்றது நான், அணையன அப்படின்னு பராத்ம நிர்தேசம், அதை கொண்டு ஜீவனை கொண்டு இது கூட ஜீவசரீரக்கேன ஆத்மனா, ஜீவனை சரீரமாக உடைய ஆத்மாவனால அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அப்படி சொல்லிட்டா இது அன்மை ஆத்மன்சாக, ஜீவ ஜீவனை சரீரமாக உடைய சரீரமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆத்மா இருக்கணும் இல்லையோ, அந்த ஆத்மா நானு அப்படின்னு திருமாத்தனை சொல்லிக்கிறார், அதை கொண்டு அப்படின்னு அர்த்தம் சொல்ற. உத்தம உபநிட பாஷகர் ஒரு வாக்கியம் கூட சொல்லிட்டு போயிட்டார், இது எப்படின்னாக்க ஜீவ சரீர கையினா ஆத்மனான்றது கூட இந்த ஆத்ம சப்தத்துக்கு சரீரம் கூட அர்த்தம் உண்டு, ஆத்மான ஜீவாத்மா பரமாத்மா மனசு உடம்பு இப்படின்னா அர்த்தம் உண்டு, அதனால ஆத்மனான்றதுனால சரீரம்னு அர்த்தம், அனையன ஜீவையன ஆத்மனா, இந்த சரீரமாகிற இந்த ஜீவனாகிற சரீரத்தினால அப்படின்னு ஸ்பஷ்டமா அர்த்தம் பண்ணிக்கலாம். இது இத்தம் பூத ரட்சணைன்னு வியாக்கரன் வைஜாக்கரன் சொல்ற சப்தசாஸ்திரத்துல இதை சொல்றா, அதை கொண்டு சொல்லலாம்னு உபநிட பாஷ்யக்காரர் சொல்றார். பாமதின்றது சாங்கார பாஷ்யத்துக்கு வாசஸ்வரி மிஸ்ரர் பண்ண வியாக்கியானம், அதுல சொல்லச்ச பிரயோஜக கர்த்து சாட்சாத் கர்த்தா கரணம் பவதினு ஒன்னு சொல்றேன், ரொம்ப குழப்பற மாதிரி இருக்கும், குழப்பம் இல்லை சுலபமா புரியும். அதாவது எய்தவனை விட்டு விட்டு அம்பையின் வந்து என்ன பயன் அப்படின்னு கேட்பார், அதான் இந்த இடத்துல விபீஷணனும் விபீஷண அழுவானும் அனுமான பத்தி சொல்லச்ச ராவணங்கிட்ட சொல்ற வாக்கியம் அதெல்லாம் இருக்கு, அனுப்பிச்சது ராவன், இவன் ஒரு அம்புதான் ஒரு கருவிதான், பெருமாளுக்கு அனுமான் அப்படிங்கிறது ஒரு கருவிதான், ராமன் பேர்ல இருக்கிற கோபத்தை ஒரு தூது வந்திருக்கணும், அவன் பேர்ல கோபத்தை செய்யறது என்ன நியாயம் அப்படின்னு விபீஷண அழுவான் கேட்கிற வாக்கியம். அதனால ரெண்டு பேர் இருக்கா, ஒத்தன் ஆத்மாவா இருந்து காரியத்தை பண்ண சொல்றான், இந்த இன்னொரு ஜீவனானவன் சரீரமா இருக்கான், அவன் பெருமாளுக்கு கருவி மாதிரி ஆயிடுவான், அதனால கருவியா போயிடவே பெருமாளுக்கு பகவான் சரீரி அவனுக்கு கருவியாக ஜீவன் இருக்கான் உபகரணமாக, இந்த உபகரணத்தை கொண்டு இவன் பண்றான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும், அப்படி அர்த்தம் பண்ணிட்டா இன்னும் சுலபமா போயிடும்னுட்டு பாமதியில வாசஸ்வதி மிஸ்ரர் சொல்றேன். இது வந்து நமக்கு சங்கர பாஷ்யம் தான் அர்த்தம் ஒரே அர்த்தம் நம்ம ஒத்து வருது, அதனால தேசிகன் அதனாலதான்
ஸ்வகரணகதையா அனுப்பிரவேசேபி கர்த்தான்னு சாய்ச்சிட்டார். தன்னுடைய கரணமாக உபகரணமாக வச்சுட்டு பெருமாள் என்ன பண்றாருனாக்க, இந்த ஜீவனை வந்து அனுப்பிரவேசம் ஜீவனை கொண்டு பண்ற, அது ஜீவன் கருவியா இருக்கான், உபகரணமா இருக்கான் அப்படின்னு அர்த்தம் பண்றது. அதனால இப்படி அர்த்தம் பண்ணினா எந்த ஒரு தோஷமும் இல்லை. அதனால நம்ம சித்தாந்தத்துல சதுர்முக சரீரகனான பரமாத்மாவே கெஷ்டி சிருஷ்டி கர்த்தா அப்படின்னு சித்திக்கிறது. அதான் சொல்ற ஜீவ சரீரகேன ஆத்மா இது அன்மையாத்து சுமஞ்சுச. ஜீவசப்த தேஜப்பிரபதி சப்தவத்து ஜீவசரீரக பிரம்மவாச்சி உக்தம். இத மாதிரிதான் சொல்றோம், ஜீவசப்தம் கூட சரி எந்த சப்தம் சொன்னாலும் லோகத்துல நம்ம என்னென்ன சப்தங்கள்லாம் பிரயோகம் பண்றோமோ அத்தனை சப்தங்களும் எந்த அர்த்தத்துல போறதுன்னு அந்த அந்தந்த சப்தத்தினால் சொல்லப்பட்ட வஸ்து, அந்த வஸ்துவுக்கு சரீரியான பரமாத்மா பரியம் அர்த்தம் போனது. தேவசப்த தேஜ பிரபதி சப்த பத்து ஏற்கனவே நம்ம சொல்றோம், தேஜவதிகரணத்துல தராதரை யபாசரை வஸ்து சியாத் அப்படின்னு சொல்றோம். அதனால ஜீவசரீரக பிரம்மவாச்சி பிரம்மவாச்சி ஜீவ ஜீவசரீரக ஜீவனை சரீரமாக உடைய பிரம்மத்தை சொல்றது அப்படின்னு நம்ம ஏற்கனவே அங்க சொல்லிட்டோம். பிரம்மவாச்சி உக்தம் பிரம்மவாச்சின்னுட்டு அங்கேயே சொல்லிட்டோம். அனேன ஜீவேன ஆத்மநேதி சாமானாதிகரண் முக்கியம். சாமானாதிகரன் அனேன ஜீவேன ஆத்மனா அப்படின்றதும் சரியா போயிடுச்சு. ஜீவசரீரகேன ஆத்தனா மயா அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம். இங்க ஒரு அத்தியாகாரம் பண்ணிட்டு பண்ணிட்டாக்க தோஷம் இல்லை. ஆக அனுப்பிரவிஷ்ய நாம ரூபே வியாகரவாணி அப்படின்னு இருக்கு. அதுல பிறகு அனுப்பிரவிஷ்ய நாம ரூபே வியாகரவாணி சிறுவதம் சிறுவதம் ஏகைகாம் கரவாணி மூணு கிரியைகள். இந்த மூணு கிரியைகளும் ஒரு ஏக கர்த்தம் சமான கர்த்தம் ஒரே கர்த்தம் ஒரே கர்த்தாக்க அனுப்பிரவிஷ்ய அப்பயே சொன்னோம் குடிச்சுட்டு சாப்பிடுறான், குளிக்கிறவன் வேற சாப்பிடுறவன் வேறன்றது கிடையாது, ரெண்டு பேரும் ஒத்தர் தான். அத மாதிரிதான் இந்த இடத்துல கூட அனுப்பிரவிஷ்ய அனுப்பிரவேசம் பண்ணி நாமரூப வியாகரணம் பண்றேன் அப்படின்னு இங்க அர்த்தம். அனுப்பிரவேசம் பண்ணி நாமரூப வியாகரணம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாக்க ரெண்டுமே இங்க அன்வயிச்சிருச்சு, ஒரே ஒரே சமான கர்த்தர் ஒத்தம் ஒத்தனை தான் கர்த்தாவா இங்க சொல்றது. ஒத்தனை பத்தி சொல்றோம், முகம் வியாதாய சுகம் சொவிதி அப்படின்னு சொல்றோம். அதோ அவர் வாயானு திறந்துன்னு தூங்கிட்டு இருக்கான் பர் அப்படின்னு ஒருத்தனை சொல்றோம். வாயானு திறந்துன்னு தூங்கிட்டு இருக்கான்னா முகம் வியாதாய முகத்தை வானு வாய திறந்துட்டு சுகம் சொவிதி சுகமா தூங்குறான் ஒருத்தன் அப்படின்னு நாம சொல்றோம். இப்போ இங்க வந்து வேற கர்த்தா சொல்ல முடியுமா? எவனோ ஒருத்தன் ஆளுன்னு வாயை திறந்துருக்கான், இன்னொருத்தன் சுகமா தூங்குறான்னு அர்த்தம் பண்ணுமா முடியுமா? ரெண்டும் ஒரே ஒருத்தர் தானே, முகத்தை வாய வாயை திறந்துருக்கான்னு வாயை திறக்கிறதும் சரி தூங்குறது சுகமா தூங்குறதும் சரி ஒத்தர் கிட்ட தான் இருக்குது, ஒத்தர் தான் அந்த கர்த்தா. அந்த மாதிரிதான் அனுப்பிரவிஷ்ய வியாகரவாணி கரவாணி நாம ரூபே வியாகரவாணி திருவதம் திருவதம் கேகைகாம் கரவாணி எல்லா கிரியைகளும் சமான கர்த்தகமா இங்க படிச்சு கொடுத்தோம். அதனாலதான் அகம்னு ஆரம்பிச்சுட்டே இருப்பான், அகம்னு ஆரம்பிச்சு கரவாணின்னு முடிக்கிறார். அதனால எல்லாமே ஒன்னா அமையிறது. அதனால பரமாத்ம கர்த்தகம் தான் சமஷ்டி சிருஷ்டி எட்டு சிருஷ்டி திருவுட்கரணம் அனுப்பிரவேசம் எல்லாமே எம்பெருமானால்தான் பண்ணப்படுகிறது அப்படின்னு நீங்க சித்திக்கிறது. அதனால அனைவரு தேவையான ஆத்தனை சமானாதிகரன்ட்டு முக்கியம். ஏன் அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணி இது சமான கர்த்தகத்துவ நிர்தேசம், சமான கர்த்தகத்துவம் இருக்கு அந்த நிர்தேசம் அப்படி குறிப்பிடப்படுறது. அதுவும் சரியா போயிடுச்சு அன்வயிச்சு. இப்போ சூத்திரார்த்தம் சாதிக்கிறார். சூத்திரார்த்தத்து சம்யாமூர்த்தி பிளத்திஸ்து அந்த தூ அப்படின்னாக்கா சுஷப்த சங்கா வியாவத்தியர்த்தக, அதாவது இரண்டு கற்பனான ஜீவன் தான் பண்ணட்டமேனு பூர்வபக்ஷம் வந்தது, அது தள்ளுறது. நாமரூப கிருத்தி பரமாத்மனையவே சம்யானா நாமா, அத மாதிரி மூர்த்தின்னா ரூபம் தேகம், இந்த கிருத்தி இதை சிருஷ்டிக்கிறதுன்றது பரமாத்மாவுடைய காரியம்தான். குதக திருவுட்குருவத உபதேசா, திருவுத்கரணை யார் பண்றாளோ அவளுக்குதான் இது உபதேசிக்கப்படுகிறது.
பிரவுத்கரணம் குர்வத ஏவ நாமரூப வியாகரண உபதேசாத். திருவுத்கரணம் யார் பண்றாளோ அவாதான் நாமரூப வியாகரணத்தை பண்றதா இங்க சொல்லிடுச்சு. நாமரூபே வியாகரவாணி தாசான் ஏகைகாம் திருவதம் திருவதம் கரவாணி திருவதம் திருவதம் ஏகைகாம் கரவாணின்னு இருக்கு. அங்க அதர்த்தம் நாமரூப வியாகரணம் பண்ணணும், அதுக்கோசரம் திருவுத்கரணம் பண்றேன் அப்படின்னு பெருமாள் சங்கல்பிச்சுக்கிற. ஆனா திருவுத்கரணத்தோ பரமாத்மனையேவ கர்மே சித்தம், பரமாத்மாவனுடைய கர்மா தான் திருவுத்கரணம்ன்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால இதுதான் இப்போ நாமரூப வியாகரணம்ன்றது வெட்டு சிருஷ்டி. அந்த வெட்டு சிருஷ்டியானது யாரால பண்ணப்படுகிறதுன்னு கேள்வி வந்தது. கிரண்ய கர்ப்பன் தான் பண்றான் என ஜீவேனன் இருக்குன்னு ஒரு பக்கம், அது கிடையாது. ஜீவன் சப்தம் கூட பரமாத்மாவை தான் சொல்றது. எப்படி சொல்றது? ஜீவனை சரீரமாக உடைய பரமாத்மான்னு அது அறம்னு ஆரம்பிச்சு வியாகரவாணி ஏகைகாம் கரவாணின்னு கிரியாபதம் இருக்கு. அது அத்தனையும் பரமாத்மா கிட்டையே அன்வயிக்கிறது. ஆகையினால எல்லாம் சரியா சேர்ந்து வர்றதுனால இதுதான் சரி. கெட்டு திரட்டி கர்த்தா யாருன்னு எம்பெருமான் தான். அனைத்து வித காரணமும் எம்பெருமானே. அதனால திருவுத்கரணம் யாரு பண்றாலோ அவாதான் நாமரூப வியாகரணம் பண்ண முடியும். திருவுத்கரணம் பண்றது பரமாத்மானது நிச்சயம். திருவுத்கரணத்துக்கு அப்புறம் தான் சதுர்முக பிரம்மாவனுடைய உற்பத்தி. அந்த சதுர்முக பிரம்மா வந்து வெட்டு திருஷ்டியை பண்ண முடியாது. ஆகையினால திருவுத்கரண கர்த்தா கூட எம்பெருமான் தான் அப்படின்னு இங்க சிந்திக்கிறது. அப்ப குரு பரம்பராயே நமக்கு